ஏன்னா இப்போ வந்தவங்க புதுசாகவே எல்லாரும் இப்போ பழசு நினச்சி பார்க்குறாங்கல்ல இயக்குநர்கள். ராஜராஜ சோழன் வந்து இந்துதா இருக்காரு, இந்து இல்லை அப்படின்னு வந்தம்மா வேலையை பார்த்தம்மா பணத்தை சம்பாரிச்சம்மா பார்த்து வீட்டை வாங்கினம்மான்னு போகாம இதெல்லாம் தேவையா? அந்த கீழோ நீ கேட்கறது நியாயம் இல்லை. 1,00,000 ரூபா கொடுத்தாத்தே ஆடியோ லான்ச்சுக்கு வரோம்னு சொல்றது. முன்ன வந்திருந்தா இன்னைக்கு எத்தனை ரிப்போர்ட்டு எத்தனை இது வருவாங்க. உனக்கு நல்ல ஒரு விளம்பரம், அருமையான இடம், ஏன்னே இப்படி தர்த்தினி முடிச்ச முடிய பண்றாளுன்னே தெரியல. ஏன்னா இப்ப வந்தவங்க புதுசாவே எல்லாரும் இப்ப பழசு நினைச்சு பாக்குறாங்கல்ல இயக்குநர்கள். ராஜராஜ சோழன் வந்து இந்துதா இருக்காரு, இந்து இல்லை அப்படின்னு வந்தம்மா வேலையை பார்த்தம்மா பணத்தை சம்பாரிச்சம்மா பார்த்து வீட்டை வாங்கினம்மான்னு போகாம இதெல்லாம் தேவையா? தேவையில்லாத வேலையில பேசிக்கிட்டு இருக்காங்களே. அதே மாதிரி அந்த குட்டி விஜய் சேதுபதி கூப்பிட்டதுனால் நான் இங்கே வந்து விட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல அற்புதமான காட்சிகள்லாம் நடந்துச்சு, எல்லாத்தையுமே பார்த்தேன். உண்மையில அந்த வந்து எப்படி தெரியுமா, குட்டி விஜய் சேதுபதி என்னன்னா ஒரு நல்லவர், பண்பானவர், பாசமானவர், சினிமாவுக்காகவே போய் படித்துட்டு வந்தவர். கேமரா தெரியும், ஆங்கிள் தெரியும், இந்த லைட்டு தெரியும், இதை இப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரியும். இவரை போய் நான் ஒரு படத்துக்காக கமிட் பண்ணேன். பண்ணவா அப்போ என்ன சொன்னார்னா, அண்ணே நான் 3 வேளை சாப்பாடு போட்டுறேன், என் கேமராவை தரேன், என் லைட்டை தரேன், எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஆனால் எனக்கு சம்பளமே வேணாம், இந்த படத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்தால் போதும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. அவரே சாப்பாடு போடணும்னு சொன்னார். ஹலோ என்னையா நைட்டு ஃபுல்லா நரிக்குறி பிரசரண்டு மைக்கப்பொடி மைக்கப்பொடின்னு சொல்றது மாதிரி இந்த மைக்கு சரியில்லாம வைக்கிறீங்க. கரெக்ட் ஆயிடுச்சா? அடிக்கடி இப்படி ரிப்பேர் ஆகு. அதனால குட்டி விஜய் சேதுபதியை பற்றி நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனால் ஒரு பண்பானவர், பாசமானவர், சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவர். சின்ன சின்ன படத்துக்கு வந்து உடனே இது பண்ணுவார். அப்பா சொன்னாப்புல மற்றவங்க ஃபுல்லாக ஹைதராபாத்து, தெலுங்கு, கன்னடம், பெங்களூரு, கர்நாடகா, இந்தி மொழியில் போய் இப்போ நம்ம தமிழ் படத்தை அங்கே எடுக்கிறாங்க. அதெல்லாம் எடுக்காதியே, உங்களுக்கு மதுரை கணக்கு தெரியலையா, மானாமதுரை கணக்கு தெரியலையா, தேனி கணக்கு தெரியலையா, சின்னாலவட்டி கண்ணுக்கு தெரியலையா, திண்டுக்கல் கண்ணுக்கு தெரியலையா? இன்னைக்கு அந்த காலத்தில் பண்ண படந்தே காரைக்குடியில் சிவகாசி எவ்வளோ பெரிய கிட்டு அடிச்சு தூள் கிளப்புச்சு. அதே இடத்துல பண்ணதே சண்டைக்கோழி இன்னைக்கு அவ்வளோ ஒரு பிரமாதமாக. நம்ம தமிழ்நாட்டில் காசை போடுங்க, ஏயா அயல் நாட்டில் ஒன்று போய் போட்டு தொலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க பள்ளிக்கூடம் கட்டி வச்சா நம்ம பிள்ளைகளுக்கு பெரிய படிப்பு சொல்லி கொடுத்துருவாங்களா? இல்லை தெரியாம கேட்குறேன். எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்மளா நம்ம பார்த்துக்கிட்டாத்தேன். தமிழ்நாட்டில் செய்யுங்க. 10 லைட்மேனுக்கு, ஒரு புடைசனுக்கு, காஸ்டியூமருக்கு, மேக்கப் மேனுக்கு வேலையை கொடுங்க. ஏன் அங்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த இயக்குனர் நடிச்சிருக்கீங்க. ஆமா பார்த்தேன், நடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல மெயினாக நான் அதை சொல்ல வேண்டியது வந்து நல்ல ரோல் பண்ணியிருக்காப்புல. நம்ம அண்ணன் ரித்தீஷ் இறந்த இடத்தை அவர் புல் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். பிரமாண்டமா அந்த இடம் ஒன்று காலியாக இருந்துச்சு, அங்கனக்குள்ள ஆள் இல்லாமல் இருந்துச்சு. இவரை பார்க்கும்போது அந்த தோற்றங்கள் நிறைய இருக்கு. இன்னும் என்னன்னா கொஞ்சம் அதுக்கு முயற்சிகள் பண்ணணும். அண்ணன் ரித்தீஷ் அண்ணன் படத்தை நிறைய பாருங்க, பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட் வந்துடும். பிரமாண்டமா பண்ணலாம், பெரிய லெவலுக்கு போகலாம். ஏன்னா அவர் சும்மா எல்லா மக்களுக்கும் உயர்நீதியை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தவர். அது மாதிரி நீங்களும் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கீரோனி அந்த மேட்டரை நான் ரொம்ப பேசணும்னு இருந்தேன். உங்க பேர் என்னம்மா? டாக்டர் காயத்ரி. நீங்க டாக்டராமா? என்ன டாக்டர்மா? ஓ சோஷியல் சிஸ்டரா? ஏன்னா நான் ஒரு படிக்காத முட்டா பேருதாம்மா, ஆனா நான் டாக்டர் பண்ண கல்யாணம் பண்ணியிருக்கேன். எப்படிமா? ஆமா ஏன்னா அந்த கீழோ நீ கேட்குறது நியாயம் இல்லை. 1,00,000 ரூபா கொடுத்தாத்தே ஆடியோ லான்ச்சுக்கு வரோம்னு சொல்கிறது. முன்ன வந்திருந்தா இன்னைக்கு எத்தனை ரிப்போர்ட்டு எத்தனை இது வருவாங்க. உனக்கு நல்ல ஒரு விளம்பரம், அருமையான இடம். ஏன்னே இப்படி தர்த்தினி முடிச்ச முடிய பண்ணுறாளுன்னே தெரியல. பேசுனா உளறி புரியுமே. அப்புறம் நாளைக்கு வந்து என்கவுண்டர் நம்ம வீட்டில் காத்துக்கிட்டு கிடக்கும். நன்றி, வணக்கம்.